ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு வகைகளில் எந்த பருப்பெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ஹெல்த்தியானது அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மசூர் தால், அதாவது மசூர் பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பருப்பை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம வெஜிடபிள் கூட ஆட் பண்ணி சாப்பிட்றதுனால நமக்கு ஏராளமான நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து புரோட்டீன் நிறையா இருக்குது, ஃபைபர் நிறையா இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, கால்சியம் இருக்கு, விட்டமின் பி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆல் ஓவரா நம்ம ஹெல்த்தை வந்து பூஸ்ட் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பட் ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணணும், இதை வந்து லிமிடெட் குவான்டிட்டியில தான் நீங்க சாப்பிடணும். எப்பவுமே பருப்பு வகைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லிமிட்டடான குவான்டிட்டியில சாப்பிட்றதா நமக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு, இந்த மசூர் தால் நீங்க சாப்பிட்றதுனால உங்களுக்கு கேன்சர் வரக்கூடிய அந்த ரிஸ்கும் வந்து கம்மி ஆகுதுன்னு சொல்றாங்க. உங்க கார்டியோவாஸ்குலரும் ஹெல்த்தியா இருக்கு, அதாவது உங்க ஹார்ட்டோட அந்த ஆக்டிவிட்டிஸும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் டயட்ல இருக்கவங்களுக்கு இந்த பருப்பு ரொம்ப நல்லது, ஏன்னா இது வெயிட் லாஸ ப்ரமோட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அண்ட் இது ஸ்கின்னுக்குமே வந்து ரொம்ப நல்லதான். ஸோ இந்த மசூர் தால லிமிட்டடான குவான்டிட்டியில நீங்க சாப்பிட்றதுனால உங்க ஸ்கின் ஹெல்த்தும் வந்து மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் வந்து இது ரொம்பவே நல்லது. இந்த பருப்பை வந்து நீங்க சாப்பிட்றதுனால உங்க டைஜஷனும் வந்து ப்ராப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உளுந்து. சோ இந்த உளுந்தை வந்து நம்ம ட்ரெடிஷனா நம்ம பாரம்பரியத்திலேயே வந்து நம்மளுடைய ஃபுட்ல வந்து நம்ம ஆட் பண்ணி சமையல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த உளுந்து வந்து நமக்கு எவ்வளவு நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல புரோட்டீன் நிறைய இருக்கா. சோ இதுவுமே வந்து லிமிட்டடான குவான்டிட்டியில நீங்க சாப்பிடறதுனால உங்களுக்கு அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பை நம்ம இந்தியன் குக்கிங்ல ட்ரெடிஷனாவே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நம்ம குழம்பு வகை வைக்கும் போதும் சரி, இல்ல நம்ம பொரியல்ல பண்ணும் போதும் சரி, இந்த பாசி பருப்பை நம்ம வந்து சேர்த்து சாப்பிட்டுட்டு வரோம். சோ இத வந்து லிமிட்டடான குவாண்டிட்டியில நீங்க சாப்பிடுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவுமே உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பாசி பருப்பும் உங்களுடைய ஹார்ட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த பாசி பருப்பு வந்து நியூட்ரிஷன்ஸ் நிறைய இருக்க ஒரு பருப்பு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை நீங்க எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு நியூட்ரிஷனும் கிடைச்ச மாதிரி ஆச்சு. அது மட்டும் இல்லாம இது டயாபிட்டிஸ் வராம ப்ரிவென்ட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய டைஜஷனுக்கும் இந்த பாசி பருப்பு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு பிளட் சர்க்குலேஷன் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். சோ அந்த பிளட் சர்க்குலேஷனை இந்த பாசி பருப்பு பூஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஹெல்த் டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் என்ன மாதிரியான ஹெல்த் வீடியோலாம் உங்களுக்கு வேணும்ன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.